ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் மிஸ்டீரியஸ் மூவியான ட்ரெதர்ட். ஏதாவது ஒரு மிருகத்தை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ட்ரெதர்ட். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸோட மூவி. எண்ட் ஆஃப் தி சீன்ல ஒரு பெரிய ட்விஸ்ட வச்சு படத்தை ஹாரரா முடிச்சிருக்காங்க. கதையோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு 4 வயசு குழந்தைய ஒரு சின்ன பையனை அவங்க அம்மா விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த பையன் இருக்கிறதோ ஒரு காட்டுக்குள்ள பாழடைஞ்ச வீட்டுல. ஆனா அவன் என்னென்ன பண்ணணும்ங்கறத ஆல்ரெடி அவனுக்கு எஜுகேட் பண்ணிருப்பாங்க. அதே சமயத்துல 3 ரூல்ஸையும் போட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த ரூல்ஸ் அவன் மீறி அவன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிருப்பாங்க. அந்த பையனுக்கோ கண்ணு தெரியாது. ஒரே வட்டத்துக்குள்ள சுத்தி வர மாதிரி அவனோட லைஃப் ஒரே மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் செய்ய பழகி இருக்கும். அந்த காட்டுக்குள்ள பயங்கரமான அமானுஷ்ய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் தாண்டி அவனோட லைஃப் சேஞ்ச் ஆச்சா இல்லையங்கிறது தான் இந்த கதையோட ஒன்லைனா. திஸ் இஸ் தமிழ் வோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு சின்ன பையன் இடுப்புல கயிறு கட்டிக்கிட்டு காட்டையே விரிச்சு பாத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல காட்டுக்குள்ள யாரோ ஒரு லேடி ஏதோ ஒரு விலங்க வேட்டையாடி பொறுமையாட்டிருக்கு. உன்னோட வந்து வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லிடுறாரு. பட் நம்ம நெடியாவுக்கோ காடுதான் கெதி. இங்க வாழ்ந்தா யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, ஃப்ரீயா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம்னு இங்கே இருந்துட்டா குழந்தைய வச்சுக்கிட்டு. இவங்க காட்டுக்குள்ள போற வழியெல்லாம் பியர் டிராப்ஸ் இருக்குது. மரத்துக்கு மரம், டம்ளர், கிளாஸ், சில பாத்திரங்கள் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பையனுக்கு கண்ணு தெரியாது இல்லையா, இதே வழியில இவன் தட்டிக்கிட்டே வந்தாதான் அந்த பாத்திரங்களோட ஓசையை வச்சு கரெக்டான ரூட்ல போவான். இவன் இடுப்புல கட்டிருக்க கயிறு எந்த மரத்திலயும் சிக்காது. இவன் எவ்வளவு தூரம் போனாலும் அந்த கயிறோட தான் போகணும். அப்பதான் இவன் வீட்டுக்கு திரும்ப போறதுக்கு கரெக்டா இருக்கும்னு அவங்க அம்மா இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் கொடுப்பாங்க. அதையும் அவன் அழகா ஃபாலோ பண்ணுவான். அன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சது ஒரு சின்ன எலி தான். அதை ஒரு பையில போட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. இவங்க கூட ஒரு ஆடு இருக்கு. வீட்டுக்கு வந்த உடனே அந்த எலியை ரெண்டா கட் பண்ணி அந்த பையன் கையில கொடுத்து பாதிய காட்டுக்குள்ள தூக்கி போடு, ஏன்னா காட்டுல இருந்து நம்ம என்ன எடுத்துட்டு வரோமோ அதுல பாதி காட்டுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. அதையும் அந்த பையன் ஃபாலோ பண்றான். அவங்க வீட்டு பக்கத்திலே இருக்கிற சின்ன சின்ன இடங்கள்ல அவங்களால முடிஞ்ச அளவுக்கு விவசாயம் பண்றது, அதுல விளையிற கிழங்குகள் எல்லாம் தோண்டி எடுக்கிறது, இப்படியே ஹாப்பியா சிரிச்சு பேசிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அந்த பையன் பண்ற பேசுற ஒவ்வொரு செயலையும் அவங்க அம்மா ரொம்ப ரசிப்பா. நைட்டான அவனுக்கு கதை சொல்றது, அவனை தூங்க வைக்கிறது, இப்படியே அவங்க வாழ்நாட்கள் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த பையனுக்கு பர்த்டேவும் வருது. பர்த்டே அன்னைக்கு இங்க பாரா, நம்ம இன்னைக்கு வேட்டைக்கு போலாம், என்ன பொரியல மாட்டி இருக்குன்ட்டு தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரலாம், அதுக்கப்புறம் உனக்கு நான் கேக் செஞ்சு தரேன், நம்ம பர்த்டே கொண்டாடலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, சரி நீ ஆஸ் யூஷுவல் எப்படி கயிறு எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போவானோ அப்படி போறான். அன்னைக்குன்னு பார்த்து பொரியல எதுவும் மாட்டல. ஆனா இவங்களுக்கு மீன் பிடிக்கணும்ன்ற ஐடியா வேற வந்திருக்கு. சோ நல்ல மீன் எல்லாம் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவனுக்கு அழகான கேக் பண்ணி பர்த்டேவும் செலிப்ரேட் பண்றாங்க. அன்னைக்கு நைட் அவனை தூங்க வச்சுட்டு அவங்க அம்மா கீழே வரா. கீழே வந்தவ கதவை திறந்துட்டு வெளியில போறா. அதோட அந்த சீன் கட் ஆகுது. சில வருடங்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க, அந்த பையன் பெரிய பையனா வளர்ந்து நிக்கிறான். அப்போ இத்தனை வருஷங்களா ஒரு 4 வயசு குழந்தையில இருந்து தனி தனியாவே இந்த வீட்டுல இருந்திருக்கான், தனியாவே வேட்டையாடி இருக்கான். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? ஏனா அவன் பர்த்டேக்கு அப்புறம் அவங்க அம்மா வெளியில போனாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க அம்மா இந்த வீட்டுக்கு திரும்பவே இல்ல. அவங்க எங்க போனாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. பட் அவங்க இவனுக்காக டேப் ரெக்கார்டர்ல 3 கட்டளைகளை போட்டுட்டு போயிருப்பாங்க. சில விஷயங்களையும் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரூல், காட்டுல இருந்து நீ என்ன எடுத்துட்டு வந்தாலும் அதுல பாதி காட்டுக்கே திரும்ப நீ கொடுக்கணும். செகண்ட் ரூல், நீ தைரியத்தை இழக்கும் போது நம்மளோட ஃபேமிலி பாட்ட நீ ஹம் பண்ணணும், அவனுக்கு தைரியம் தானா வரும். தேர்ட் ரூல், நீ காட்டுக்குள்ள போகும்போது இடுப்புல கயிறை கட்டிட்டு தான் போகணும், எக்காரணத்தை கயிறு இல்லாம போக கூடாது, இல்லைன்னா உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அதை இவன் டெய்லி பிளே பண்ணி கேக்குறான். அதன்படியே நடந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்கான். காட்டுக்கு போறது, வேட்டையாடுறது, மீன் பிடிக்கிறது, ஆட்டை நல்லா பாத்துக்கிறது, இப்படியே வாழ்ந்துட்டு வரான். இவன் காட்டுக்குள்ள என்னென்ன வேட்டையாடுறானோ அதோட தலையெல்லாம் பாடம் பண்ணி செவுத்துல மாட்டி வச்சிருக்கான். ஆஸ் யூஷுவல் ருட்டீன் லைஃப், வேட்டையாடுறது, சமைக்கிறது, அதை உட்காந்து சாப்பிடுறது. அப்படிதான் ஒரு நாள் காட்டுல ஒரு மரத்துல ஊஞ்சல் கட்டி அதுல உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். அந்த சமயத்துல வித்தியாசமான ஒரு குரல் கேக்குதுங்க. அது அலறல் சத்தம்
சத்தமா இல்ல மிரட்டுற சத்தமானே தெரியல. சாப்பாட்ட கீழே வச்சுட்டு அது என்ன ஏதுன்னு இந்த திசையை நோக்கி ஓடுறான். அதே இடத்துல அப்படியே நின்னு காட்டையே பாத்துட்டு இருப்பான். பட் அவனுக்குதான் எதுவும் தெரியாதே, அந்த சத்தம் அடங்கிடும். திரும்ப வீட்டுக்கு வரான். ஆனா இவன் தனியா வளர்ந்ததுனால ரொம்ப மூர்க்கமா வளர்ந்துருப்பான். எகைன் அந்த ரெக்கார்டிங்க கேக்குறது தூங்குறது பயங்கர கொடுமையான வாழ்க்கைல. அன்னைக்கு நைட் அவனுக்கு தூக்கமே இல்லங்க. வெளியில வந்தவன் ஷூலேஸ கட்டிட்டு உட்காந்துருக்கான். அந்த சமயத்துல காட்டு பக்கமா இவன் வளர்த்துட்டு இருக்க ஆட்டோட சத்தம் கேட்க வேக வேகமா இடுப்புல கயிறு எடுத்து கட்டிக்கிட்டு காட்டை நோக்கி போறான். அந்த இடத்துல ஆடு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குது. தொட்டு பார்த்தவன் அவன் கையில ரத்தத்தை உணர்றான். அந்த சமயத்துல ஏதோ ஒண்ணு விரட்டுன்னு அந்த ஆட்டை புடிச்சு இழுத்துட்டு போது. ஆட்டோட பேர் மில்லி போல இருக்கு. மில்லி மில்லின்னு கத்துறா. அவனுக்கு இருந்த ஒரே துணையும் போயிருச்சு. இழுத்துட்டு போனது கரடியா இல்ல பேயானே தெரியல. பொழுதோ விடைஞ்சிருது. அவன் கையில இருக்க ரத்தத்தை தேய்ச்சிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கான். அந்த சமயத்துல அவன் சோகமா இருக்கிறதுனால அவங்களோட ஃபேமிலி பாட்டை ஹம் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ரொம்ப விரக்தியில காட்டுல போய் தனிமையில அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல தூரத்துல கன் சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு கிட்டக்கு போய் பாக்குறான். ஒரு மான் இறந்த நிலைமையில கிடக்கு. அதை தொட்டு அதுக்கு உயிர் இருக்கான்னு செக் பண்ணும் போது அது என்னோட மான், நான் தான் வேட்டையாடினேன் அப்படின்னு ஒருத்தன் கத்திக்கிட்டே வர அவன் கிட்ட இவன் கத்திய வச்சு சண்டைக்கு போறான். பட் அவன் கையில துப்பாக்கி இருக்கு. அதை வச்சு சாலமன் மண்டையில இடிச்சிடறான். சாலமனும் மயக்கமாயிடுறான். அவன் மயக்கம் தெரிஞ்சு எந்திரிக்கும் போது அவனோட வீட்டு பக்கத்துல இருக்கான். நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு அந்த ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து கேட்க, உன் இடுப்புல ரோப்பு கட்டி இருந்துச்சுப்பா, அது கண்டிப்பா உன் வீட்டை நோக்கி தான் போகும்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு வேற கண்ணு தெரியாது இல்லையா? சரி, லூகாஸ்னா யாரு அப்படின்னு கேட்டோன்னே லூகாஸ் எப்படி தெரியும் அப்படின்னு இவன் கேக்குறான். உன் கத்தியில தான் எழுதி இருந்துச்சு அப்படின்னு அந்த கத்தியும் டக்குன்னு புடுங்கிக்கிறான். இங்க பாருப்பா, உன்னை தெரியாம அடிச்சுட்டேன், உனக்கு ரத்தம் வருது, அதனாலதான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன தப்பா நினைக்காத, ஸ்ட்ரேஞ்சர் எல்லாம் கிடையாது. என்னோட பேர் ஹாங்க். உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்க, என்னோட பேர் சாலமன் அப்படிங்கிறான். உன்னோட பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க அப்படின்னு கேக்குறான். அந்த பையன்கிட்ட எந்த பதிலும் இல்ல. உன்னை தேடி யாராவது இங்க காட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்க அதுக்கும் எந்த பதிலும் சாலமன் சொல்லல. சரி, இன்னைக்கு நைட்டு உன் வீட்டுல தங்கலாமா அப்படின்னு சரி இன்னும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடறான். அன்னைக்கு நைட்டு அவர் ஏதோ ஃபுட் குக் பண்ண இவன் வெளியில அழகா கட்டைகள் எல்லாம் உடைச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஹாங் கடகடன் வீட்டுக்கு மேல ஏறி லூகாஸோட ரூமுக்கு போறான். அந்த இடத்துல ஒரு சைல்டு ஸ்டோரி புக் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு இவர் கீழே வந்துடுறாரு. அதே சமயத்துல லூகாஸும் உள்ள வந்து ஆஸ் யூஷுவல் அவங்க அம்மாவோட ரெக்கார்டிங்கையும் கேட்டுட்டு சாப்பிடறதுக்காக வரான். அந்த சமயத்துல சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அவன் சாப்பிடறத பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. இவரை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியுது. சாலமன், இந்த வீட்டுல தனியா இருந்து ஏன்பா கஷ்டப்படுற, என் கூட வந்துடுறதுனா நீ தாராளமா வா, உன்னை சேஃப்டியான இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுற அப்படின்னு இவன் முடியாதுன்னு. நீ பாக்குறதுக்கு உங்க அம்மா அப்பா மாதிரியே இருக்க, மேஜரா உங்க அம்மாவோட முகச்சாடதான் உனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு சாலமனுக்கு கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆயிடுது. எனக்கு சாப்பிட்டது போதும், ரொம்ப டயர்டா இருக்கு அப்படிங்கிறான். நீ ஒண்ணு கவலைப்படாதப்பா, எல்லாத்தையும் நான் டிஷ் வாஷ் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவரும் கிளீன் பண்ணி வைக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு காட்டுல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்க இவர் ஒரு லைட் எடுத்துட்டு காட்டுல போய் என்ன ஏதுன்னு பாக்க போறாரு. அதெல்லாம் போகாதீங்க, அதுதான் நிறுத்திடுச்சு இல்ல அப்படின்னு சாலமனும் சொல்றான். அது நிறுத்திடுச்சுன்னா அப்போ இது மாதிரி கத்துறது அடிக்கடி நடக்குமா, அது என்ன அப்படின்னு கேட்க, எனக்கு ஒன்னும் தெரியாது, இதுக்கு முன்னாடி அந்த சவுண்ட நான் கேட்டது இல்ல அப்படின்னு போய் சொல்லிடுறான். இவரும் காட்டுக்குள்ள போய் பாக்குறாரு. அந்த இடத்துல ஒரு கரடிய ஏதோ ஒரு விலங்கு கொன்னு போட்டிருக்கு. அப்படின்னா கரடியை விட பெருசா ஒரு விலங்கு இந்த இடத்துல இருக்குப்பா, நீ ஏன் இங்க இருந்துட்டு இருக்க அப்படின்னு திரும்பவும் ஃபீல் பண்றாரு. அப்ப அவர் ஒரு சேர்ல உட்காந்து அவர் கையோட கொண்டுட்டு வந்து ஒரு பொம்மையோட விளையாண்டுட்டு இருப்பாரு. மறுநாள் காலையில காட்டுல என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் பகல் நேரத்துல பாக்குறாரு. அந்த சமயத்துல ஒரு கரடி அடிபட்டு கிடக்கு. திரும்ப வீட்டுக்கு வர்றாரு. சாலமன் எழுந்து உட்காந்துட்டு இருக்கான். இங்க பாரு சாலமன், சந்தோஷமும் போதும் எடுத்துக்கிட்டு அந்த பையனையும் கூட்டிட்டு வந்து
சீன்ல இவரு வேட்டையாடின மானை கட் பண்ணி அதை பதப்படுத்திட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல சாலமன் ஒரு மானோட தொடக்கறிய மட்டும் ஃபுல்லா எடுத்துக்கிட்டு போய் அப்படியே காட்டுக்குள்ள போடுறான். டே தம்பி, என்னடா பண்ற? நம்ம வேட்டையாடினதை நம்ம தான் யூஸ் பண்ணணும், எதுக்கு தேவையில்லாம காட்டுக்குள்ள போடுற அப்படின்னு கேட்டோன்னு, இது ரூல்ல இருக்கு, நம்ம காட்டுல இருந்து என்ன வேட்டையாடிட்டு வந்தாலும் அது பாதி காட்டுக்கே திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கறது, அதனாலதான் நான் கொடுக்கறேன் அப்படின்றான். அப்படின்னா என்னன்னு தெரியுமாப்பா உனக்கு? இது ஒரு பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்டது. இதை செய்ய சொன்னது யாரு அப்படின்னு கேட்க, எங்க அம்மா தான் அப்படின்னு சோலமான் சொல்றான். நைட் நல்ல ஃபுட் எல்லாம் சமைச்சு கொடுக்கறாரு, அதையும் சாப்பிட்டுட்டு இங்க ஒரு டைரி இருக்கு, அதை எடுத்து நான் படிக்கவா அப்படின்னு கேட்டா, என்ன டைரி? எங்க படிங்கல அப்படின்னு சோலமான் ஆசைப்படுறான். அந்த டைரி எடுத்து படிக்கிறாரு. அதுல இன்னைக்கு சோலமானுக்கு 4வது பிறந்த நாள் மண்டே. அவனுக்கு அழகான கேக் பண்ணி கொடுத்த, ஃபிஷிங் பண்ண, அழகான கதைகள்லாம் சொன்னான். அவனோட சின்ன பிஞ்சு விரல்கள் அந்த வெட்டிக்கிளைகளை பிடிக்கும் போது என் மனசுல இருக்க பாரம் எல்லாம் போயிடும். அவன் செய்யற ஒவ்வொரு செயலுமே என்ன சந்தோஷப்படுத்த வச்சுச்சு அப்படின்னு பயங்கரமா புகழ்ந்து தள்ளி அன்னைக்கு நாள அவங்க முடிச்சிருக்காங்க. மறுநாள் டியூஸ்டே அதே மாதிரி இவனை புகழ்றாங்க. அடுத்து ஒரு செயின் மாதிரியான பிக்சர் டிரா பண்ணப்பட்டிருக்கு. அடுத்த பேஜ் திருப்பினா வெனஸ்டே, அதை படிக்கலான்னு வாய் எடுத்தவரு அப்படியே ஸ்டாப் பண்ணிருவாரு. ஏன் நிறுத்திட்டீங்க, படிங்க அப்படின்னு சோலமன் கேக்க, இல்ல இல்ல இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு, நம்ம ரெண்டு பேருமே டயர்டா இருக்கோம், அதனால இன்னைக்கு தூங்கலாம், காலையில படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி அவர் மட்டும் பாக்குறாரு. அதை நமக்கும் காட்டுறாங்க. சோலமன், உன் கூட தங்க முடியாது, இந்த காட்டுல ஆபத்து நிறைஞ்சிருக்கு, நான் உன் கூட தங்கினேன்னா நான் இறந்து போயிடுவேன், நான் சாகாம உயிரோட இருக்கணும்னா நான் இந்த காட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்குங்க. இத பார்த்தோன்னே இவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சோலமன அவங்க அம்மா எல்லாம் விட்டுட்டு போகல, அவ ஆல்ரெடி இருமிக்கிட்டே இருப்பாங்க, அவளுக்கு ஏதோ ஒரு கொடிய நோய், சோ அது சிட்டில இருந்தா குணமாகாதுங்கிறதுனால யாரோ சொன்னாங்கன்னு பிளாக் மேஜிக்ல முழுமையா நம்பிட்டா. அதனாலதான் காட்டுக்கு வந்து இவனை தனியா வளர்த்துட்டு இருப்பான். 4 வயசு வரைக்கும் வளர்த்தவ அவளோட நோய் முத்தி போக பிளாக் மேஜிக்குள்ள இறங்கிடுறா. அவங்க அம்மா தன்னைத்தானே சங்கிலிகளால டெதர் பண்ணிக்கிறா, சங்கிலிகளால கட்டிக்கிட்டு இதே காட்டுக்குள்ள இன்னும் உயிரோட வாழ்றா. ஆனா எங்க இருக்கான்னு தான் தெரியல. இவ சோலமனுக்கு 3 ரூல்ஸ் போட்டா இல்லையா, அதெல்லாம் என்னன்னா, இவ காட்டுக்குள்ள இருக்கும் போது இவதான் செயினால தன்னை தானே கட்டிக்கிறா இல்லையா, அவளால வேட்டையாட முடியாது, அவ கிட்ட என்ன விலங்கு வருதோ அதை மட்டும் தான் பிடிக்க முடியும், ஒரு அலஸ் இந்த வீடு வரைக்கும் வர முடியும் அவ்வளவுதான். சோ இவ வேட்டையாடுறதுல பாதிய காட்டுக்கு போடணும்னு அதனாலதான் சொன்னா, அவ எடுத்து சாப்பிடறதுக்காக. ரெண்டாவது, ரொம்ப ஆபத்து காலத்திலயும் பயமா இருக்கும் போதும் அவளோட பாட்டை ஹம் பண்ண சொல்லிருப்பா, அது ஏன்னு பின்னாடி பாக்கலாம். மூணாவது, காரணத்தை கொண்டோ கயிறை விடுவிச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள போக கூடாது, உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிருப்பா, அது இவனோட மூட நம்பிக்கையை வளர்க்கறதுக்காக. எங்க இவன் கயிறை அவுத்துட்டு வெளியுலகத்துக்கு போயிட்டானா இவளால சாப்பாடு இல்லாம வாழ முடியாது இல்லையா, அதனால செல்பிஷா இந்த சின்ன குழந்தைய அவளோட நோய் குணமாகணும்ட்டு தான் உயிரோட இருக்கணும்னு அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிருப்பா. இதை எப்பவோ சோலமன் கண்டுபிடிச்சிட்டான், அதனாலதான் அவன் எனி டைம் அந்த ரெக்கார்டிங்க போட்டு கேட்டுட்டே இருப்பான். அதுல ஒரு வார்த்தை தெளிவா சொல்லியிருக்கும், சாரி சோலமன், என்னால உன் கூட இருக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, இவனோட அம்மாவுக்கு நல்லா தெரியும் இல்லையா இவனை விட்டு பிரிய போறது, அட்லீஸ்ட் இவனை வேற ஏதாவது ஒரு சேஃப்டியான இடத்துல விட்டுட்டு போயிருக்கலாம் இல்லையா, தன்னோட செல்பிஷ்னால அப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிருப்பா. இந்த விஷயத்த ஹாங்கும் புரிஞ்சுக்கிறான். படத்துல அப்படியே டயலாகே இல்லாம புரிஞ்சுக்கிட்டாங்கன்ற மாதிரியே ஒரு மியூசிக்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அடுத்து, இதுக்கு மேல அமைதியா இருக்க கூடாது, இந்த பையனுக்கு ஏதாவது ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும், இவன் இந்த மூட நம்பிக்கையிலேருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சவன் நேரா காட்டுக்கு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு கரடிகளை பிடிக்கிற டிராப்பையும் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போறான். ஹாங்குக்கு நல்லா தெரியும் சாலமனோட அம்மா இந்த வழியா தான் வரணும்ட்டு, சோ ஒரு வழியில வைக்கிறான். வச்சுட்டு ரொம்ப நேரம் காத்துட்டு இருப்பான், யாரும் வராததுனால துப்பாக்கி ஒரு இடத்துல வச்சுட்டு கொஞ்ச தூரம் நடப்பான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, சோலமன் தனியா உட்கார்ந்து இருந்தவன் அவரை கூப்பிட்டு பாக்குறான். திடீர்னு பார்த்தா காட்டுக்குள்ள இருந்து துப்பாக்கி சத்தம் கேட்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு கடகடன் ஓடுறான். கயிறு எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு அவன் ஓடின வேகத்துல போற வழியே தவறிட்டான். இப்போ அவனோட கயிறு ஒரு மரத்துல மாட்டிக்கிச்சு, அவனால அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல. அந்த கயிறுல இருந்து ரிலீஸ் ஆறான், கொஞ்ச தூரம் ஊர்ந்தே போயிருப்பான், ஏன்னா கயிறு இல்லாம நடக்கிறதுக்கு பயம். அந்த சமயத்துல சோலமனோட டெட் பாடிய தொடறான். அப்ப சோலமன் இறந்து போயிட்டாருன்னு நினைச்சு ஃபீல் பண்ணி தேம்பி தேம்பி அழுவான். அப்போ தூரத்துல ஒரு உருவம் பயங்கரமா கர்ஜனை பண்ணிக்கிட்டு சோலமனை நோக்கி வர, சோலமனால பாக்க முடியலனாலும் அந்த சத்தத்தை கேட்டு அப்படியே எந்திரிச்சு தைரியமா நடக்கிறான். ஆனா அவன் பயப்படும் போது ஒரு பாட்டு பாட சொல்லி உங்க அம்மா சொல்லிருப்பா இல்லையா, அதை ஹம் பண்றான். அது எதுக்குன்னு பின்னாடி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒருவேளை இவ காட்டுக்குள்ள வந்து பித்து புடிச்சிருச்சுன்னா அந்த பாட்டு ஞாபகத்துல இருக்கும்ன்ற ஒரே ரீசன்னா இவனும் ஹம் பண்ண அவளும் ஹம் பண்றான். அவளுக்கும் தெரிஞ்சு போச்சு இவன் நம்ம பையன்ட்டு, டக்கு ஓடி வந்து சைமனை கட்டி பிடிப்பா. இப்போ சைமன் அம்மா அப்படிமா, அவருக்கு கண்ணு தெரியலனாலும் இந்த விஷயங்கள் முழுக்க தெரிஞ்சிருக்கு, இங்க நிக்கிறது அவங்க அம்மானும் தெரிஞ்சிருக்கு. பட் சைமன் உங்க அம்மாவை அதே இடத்துல குத்தி கொன்னுறான். அவ முழுமையா மாந்திரிகத்துல போனதுனால இவன் அவளை குத்தி கொன்னதுனால அவளோட சக்தி ஃபுல்லா இவனுக்கு வந்துடும். சாலமனோட கண்ணும் தெரிய ஆரம்பிக்குது. பட் அம்மா நிச்சயமா, இதோட இந்த படமும் முடியுதுங்க. எப்படி இருந்துச்சு இந்த மிஸ்டீரியஸ் ஹாரர் மூவி? திஸ் இஸ் தமிழ் வோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. தேங்க்யூ ஃபார்